கருவறுக்காமல் விடமாட்டேன் என்று வீர சபதமிட்டு அந்த பரசுராமனின் கர்வத்தை அடக்கிய கோதண்ட ராமசாரபாங்க. அன்னையின் வார்த்தையை சிறமையில் தாங்கி பெற்ற தாயினுடைய பெற்று காணக புறப்பட்டு வந்திருக்கும் கைகேயி ராமசாமி. சந்தித்து அடி குகா, வருத்தப்படாதே, என் தம்பிகளோடு உன்னையும் ஒரு தம்பியாக சேர்த்துக் கொள்கிறேன் என்று அருள் காட்டிய கௌசல்யா ராமசாமி. பஞ்ச வடிவில் உனது தங்கை சூர்ப்ப நங்கை மூக்கையும் முக்கியமானதையும் சேர்த்த அறுத்த சுமத்ரா ராமசாமி. இவன் அப்படி செய்துவிட்டால் நான் சும்மாவா விட்டேன். என்னுடைய தங்கையின் கொங்கைகளை தங்க கொங்கையாக மாற்றி அமைத்திருக்கிறேன். அவங்க அழகிறாண்டா வளரமுச்சியே விட்டாரா? ஒன்னு தங்க கலசம் சுக்கிரமணிக்கு மணிமுடி சுட்டிய சிவனை நேராக கண்டவன், பட்டத்து எடுத்தவன், தமிழுக்கு முதலிடம் தந்தவன், தாக்கி பல தொண்டுகள் செய்தவன், தெலுங்கு பாஷை உற்பத்தி செய்தவனே, தென்னிலங்கை வேந்தர். இவர் தானா? ஆமாண்டா. பஸ்ல ஏற முடியல, கால் போட்டு கேட்டீன். தெலுங்கு பாஷை உற்பத்தி செய்தான், தெலுங்கு பாஷை உற்பத்தி செய்ததே என்னுடைய தந்தை தாண்டா. உனது புகழ், உனது கீர்த்தி, கௌரவம் நிலைத்து வாழ வேண்டும் என்றால் தாயை கொண்டு போய் என் பகவானிடத்தில் ஒப்படைத்தால் சரி, இல்லை என்றால் தப்பாத குறி. கண்டிப்பா போர்களத்தில் தாலி அறுப்பாலும் மனைவி வந்துவதில்லை. தாலி அட்டா கவர் மாத்தீங்கன்னா எனக்கு ஒரு சந்தேகம். என்னங்க? உங்க பாட்டி எப்படி தாலி அறுத்தா? எங்க தாத்தா செத்த பிறகு. உங்க அத்தா? எங்க அப்பா செத்த பிறகு. உங்க அத்தை? பெரிய பெரிய செத்த பிறகு. உங்க அக்கா? எங்க மாமா செத்த பிறகு. உன் பொண்டாட்டி இறக்குன்னா அது
நான் எப்ப கால காலமும் பாத்துங்கிறாங்க. நான் இதுக்குள்ள கால கால போற மாதிரி கிடையாது. எப்ப கால போ இவ்வளவுலாம் காலி பண்ணிட்டுதான் நான் போய் போகிறேன். போவதற்கு முன்பு உன் 10 தலைக்கு சில புத்தி மத்தி சொல்லிட்டு போறேன். அதை கேட்டு திருந்தினால் திருந்து, இல்லை என்றால் எமலோகத்துக்கு. அதையும் பார்க்கலாம். ஒரு வானரை பூச்சி உங்களுக்கு 10 தலை புத்தி சொல்வது கேட்பதா? சரி, என்ன தான் சொல்றானு இருப்பாங்களா? அவசரப்படாது, அவசரப்படே, அவசரப்படே. என்ன சொல்றான் பார்க்கலாம்.